நின்டன்டோ அவங்களோட பேக் டு த வில்லன் ஃபார்மில் க வராங்க ஸோ போன வருஷமா தெரில போன வருஷம் வந்து இமிலேட்டர் ஒரு அலசல்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து முக்கியமான இமிலேட்டர்ஸை பற்றி பேசியிருப்பேன் அது எத்தனை பேருக்கு போய் சேர்ந்தது எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது கண்டிப்பாக அது மெஜாரிட்டியான பீப்புளுக்கு வந்து போய் சேராது நான் அதை அதை சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயந்தான் நின்டண்டோ சார்ந்தோ சம்மந்தப்பட்ட விஷயந்தான் வந்து இன்றைக்கி நான் பேசலாம் அப்படின்னு வந்து உட்காந்துருக்கேன் ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி பேசியிருப்பேன் அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் பட் இது இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரச்சனையில் வந்து நான் இப்போது பேசுகிறோம்னு உட்காந்துருக்கேன் ஸோ எம்புலேட்டர் ஒரு அரசில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா எம்புலேட்டர்ஸை பற்றியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ ஒன் பாயிண்ட் எல்லாமே வச்சு அதை பேசியிருப்போம் அந்த லைவை பார்த்துருப்பீங்கன்னா பார்த்துப்பேன் ஸோ கே அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்து ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ ரீசண்டாக வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு இந்த மாதிரி வந்து யூஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கம்பெனி அதாவது அவங்களோட பேரண்ட் கம்பெனி மேலே நின்டனோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா வி விட்டுருக்கு அண்ட் யூஸு வந்து ஏ என்ன மாதிரி ஒரு எமுலேட்டர் யூஸு வந்து எப்படிப்பட்ட ஒரு எமுலேட்டர் அப்படிங்கிறத வந்து மெஜாரிட்டி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அப்படி தெரியலன்னு நான் சொல்கிறேன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபேவரட் எம்முலேட்டர் ஆஃப்டர் த ஆர்பிசிஎஸ் த்ரீ இது வந்து பார்த்திங்கன்னா நின்டனோட ஸ்விட்ச் கேம்ஸை வந்து பார்த்திங்கன்னா எமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு எமுலேட்டர் இது புதுசாக கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில பேருக்கு வந்து ஒரு கோம்லாம் லைக் இப்போ தானே அந்த சுச்சு ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு எப்படி அந்த ஜென்ரேஷனை வந்து நம்ம எமுலேட் பண்ண முடியும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் இல்லீகல் தானே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கலாம் அந்த ஹார்ட்வேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஸ் ஆப்ஷன் பண்ணுது ஸோ வென்று ஒரு சாஃப்ட்வேர் மூலியமாகவே அந்த கேம்ஸை வந்து நம்மளால் வந்து எமுலேட் பண்ணுறதுக்கு அந்த ஹார்ட்வேரை புஷ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு அண்ட் ரீசெண்டாக இப்போ நின்டண்டோவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டிருக்கிற கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது அது கொஞ்சம் வேறு விதமாக தான் போயிருக்கு அதாவது நின்டண்டோ வந்து யூஸுவு அடித்த விதம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் வாஸ் ராங் வே பட் அவங்களுக்கு வந்து எந்த ரீசனும் ஃபைன் பண்ண முடியாதனால அதை பேசியிருக்கிற விதமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துருக்கு ஸோ முதல்ல வந்து இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸு வந்து எப்படிப்பட்ட எமுலேட்டர் அண்ட் எமுலேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அண்ட் நின்றெண்டோ வந்து இந்த மாதிரி எமுலேட்டர்ஸ்க்கு என்ன மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு முக்கிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு யூசு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற நின்றோ ஸ்விட்சோட ஒரு எமுலேட்டர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எமுலேட்டர் அந்த எம்லேட்டரில் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து இந்த சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எமுலேட்டர் இருக்குது ஒன்று ரைஜிங்ஸ் ஒன்று யூஸு இப்போ யூஸூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு இன்டர்ஃபேஸ் வேறு மாதிரி இருக்கும் ரைஜிங்ஸில் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இதுக்கு மெ மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி ஒரு சிமிலர் பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகிட்டு பட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ரிவிஜிங்ஸில் வந்து சில பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஷட்டர்ஸ் இருக்குது இந்த மைக்ரோஷேட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் கேம் ஆடும்போ தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய சப்போர்ட்டுமே இருக்குது அதுக்கு வந்து போர்க்கேர் புஷ் பண்ணிக்கலாம் இப்போ சார் அந்த பிரச்சனையும் வராது பட் ஈவன் கம் டு த யூஸும் எனக்கு அந்த பிரச்சனையுமே இருந்தது கிடையாது இட்ஸ் யூஸு ஸ்மூத் தேர்ட்டி எஃபிஎஸ் என்ன கேம் போட்டாலுமே இட்ஸ் பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓக் ஆகும் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இம்முலேட்டர்னு சொல்லலாம் நின்று சுவிட்சை வந்து ஒரு மேஸ்ட்ரு பண்ண ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இம்முலேட்டர்னு சொல்லலாம் இப்போ இந்த இம்முலேட்டர் மேலே அந்த அதோடய பேரன்ட் கம்பெனி ட்ராபி கேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மேலே வந்து நின்றண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அது வந்து கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் மேலே இருக்கும் இந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது கொடுக்குறாங்க அது கொடுத்து அது வந்து ஹியரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நின்டனோ வந்து டேஸ் ஆஃப் த கிங்டம் வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க நின்று உங்களுக்கே தெரியும் மெஜாரிட்டி பீப்புளுக்கு தெரியும் டேஸ் ஆஃப் த கிங்டம் வந்து இட்ஸ் காட் லீக்டு ஓகேங்களா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இது வந்து லீக்கான ஒரு ரோம் ஃபைலுக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆக்சுவலாக எப்படி கேம் ரோம் ஃபைலை வந்து இப்போ வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இது தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு கேம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி காட் எ ஃபிசிக்கல் காப்பி வந்து வென் இப்போ வந்து நின்டென்டோ வந்து இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு கேம் வந்து ஒரு நின்டென்டோ ஸ்விட்சுக்கு வந்து ஒரு போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது வந்து இட்ஸ் போத் ஷிப்ட் அண்ட் டிஜிட்டல் அண்ட் இதை ஃபிசிக்கலாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஷிப் ஆகும் ஸோ இப்போ வந்து இது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா இது சில கீப் ஆன் சர்க்குலேட்டிங் இப்போ சிஎக்ஸில் நமக்கு வருது லைக் இந்தியாவில் கொஞ்சம் மெஜாரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் யூனிட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுவாங்க மெஜாரிட்டி வந்து இட்ஸ் யூஎஸ் அண்டு ஜாப்பனீஸ் தான் ஸோ ஜாப்பனீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஷிப்பிங் தெரியவில்லை ஸோ இப்போ யூஎஸ்னு வரும்போது ஷிப் பண்ணுற மாதிரி அந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்ருக்கும் எப்போவுமே வந்து அந்த இது போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ அந்த வர அந்த டிஜிட்டல் டிஜிட்டலில் ஃபிசிக்கல் காபீஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இட்ஸ் ப்ராப்பர்லி டம்ப் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுக்குன்னு ஒரு கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ நெட்டுன்ற ஒரு சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கன்சோல்லேயே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கீ வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த கீயை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் எமிலேட்டரில் வந்து யூஸ் பண்ணி ஆடுவோம் ஸோ இந்த கீஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எமிலேட்டரில் நீங்கள் ஆக்சுவல் மோட் பண்ணியோ இல்லை நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் ஜெயில் பிரேக் பண்ணியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும் ஸோ அது வந்து நீங்கள் அந்த இதை நீங்கள் பண்ண பிறகு நீங்கள் வந்து அந்த டம் பண்ண பட போகிற அந்த ஆக்சுவல் ஃபிசிக்கல் காப்பியை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அந்த ஃபிசிக்கல் காப்பியை எதிர் நீங்கள் நின்று ஸ்விட்ச் மிஷின்லேயோ இல்லை அது எக்ஸ்டர்னல் சோர்ஸை வச்சோ நீங்கள் வந்து அதை டம் டவுன் பண்ணி அந்த ராம் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும் அது வந்து என்எஸ்பி ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லை எக்ஸிஐ ஃபார்மேட்டில் வந்து ஏதர் ரெண்டு ஃபார்மேட்டில் வந்துருக்கும் அதை நீங்கள் வந்து உங்களோட எமுலேட்டர்ஸில் போடணும் ஸோ சிம்லர் இந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் இந்த நீங்கள் வந்து கேம்ஸை வந்து நீங்கள் வந்து டம் டவுன் பண்ணி உங்களுக்கு தேவையான எந்த கேம்ஸாக வந்துருந்தோ அந்த கேம்ஸை நீங்கள் வந்து போட்டு நீங்கள் எடுத்து விளாண்டுக்கலாம் ஸோ இந்த நான் கீ சொன்ன கான்செப்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃபெமிலியராக இருந்திருக்கலாம் மேபி டூ கேம்ஸ் விளாட்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெமிலியராக இருந்திருக்கலாம் ஆக்சுவலி வந்து பிஎஸ்டூவில் வந்து பயோஸ் அப்படி சொல்லிட்டு நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் ஃபைல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்களோட ஓன் கன்சோலில் இருக்கிற பயோஸை வந்து நீங்கள் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் வந்து இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு இம்லேட்டர் செய்யும் போதே ஒரு இம்லேட்டர் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறது ரிவர்ஸ் இன்ஜினியர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவாங்க விவி ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணும்போது கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆக்டிவ் ப்ரொடெக்ஷன் வந்து போட வச்சிருப்பாங்க கன்சோலில் பொறுத்த வரைக்கும் அந்த கன்சோலோட ஒரிஜினல் பொறுத்த வரைக்கும் அந்த கன்சோல் தான் வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த ப்ரொடெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த கீஸ் இந்த பயோஸ் ஃபைல்லாம் வரும் ஸோ அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களோட ஓன் ப்ரொஃபைலாக இருக்கலாம் இல்லை வந்து உங்களோட உங்களுக்குன்னு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இதுவாக இருக்கலாம் இப்போ பிஎஸ் வந்து ஒரு அப்டேட் ஃபைலாக இருக்கட்டும் பிஎஸ் டூவில் ஒரு பயோஸாக இருக்கட்டும் டால்ஃபின் எமுலேட்டரில் வந்து அது இருக்காது ஸோ அது ஸ்கிப் பண்ணதுனால ஏ அதுக்கும் வந்து போன வருஷம் அந்த பிரச்சனை சந்திச்சாங்க நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமுலேட்டர் சேம் வந்து அவன் அவங்க வந்து இந்த இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு தான் பண்ணியிருப்பாங்க இது ஆக்சுவலாக யூஸும் வந்து கரெக்டாகவும் பண்ணியிருந்தாங்க இந்த இந்த கீஸ் வயல் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உங்களோடய சுஸ்ஸு கன்ட்ரோலேருந்து எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து உங்களோட ரோம் ஃபைலை வந்து நீங்கள் டம் டவுன் பண்ணி தான் எடுத்துருக்கணும் பைரசி கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாலும் போன வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் நினைக்கிறேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து இந்த டேசர் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி லீக் டிக்டம் இந்த லீக்டப் ஆன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எமுலேட்டருக்கு சம்மந்தம் கிடையாது லைக் எமுலேட்டருக்கு இதுக்கு பொறுப்பாகாது இது இது பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஷிஃபாகும் போது அதாவது நீங்கள் வந்து கேம் ஷெல்ஃபுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இருந்து அதாவது கஸ்டம் ஆஃபீஸில் இருந்து ஸோ ஷிப் பண்ணும் போதோ ஒரே ஒரு காப்பி மட்டும் அந்த டம் டவுன் டம்ப் பண்ணுற ஒரு பைரட் பீப்புள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு அந்த காப்பி வந்து பார்த்திங்கன்னா அண்ட் டம்ப் ஆன ஃபைல் வந்து இட்ஸ் காட் லீக்கிட் அப் இன் ஆன்லைன் ஸோ இன்டர்நெட்லேயோ இது ரெடி இட்டில் மற்ற ஃபோரம்ஸில் அப்படியே வெப்சைட்ஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இட் காட் லீக் லீக்க்டப் பிஃபோர் த கேம் ஈவென்ட் ரிலீஸ் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே இது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக காரணத்தினால இது வந்து நிறைய காட்டுத்தீ மாதிரி பரவி இருக்கு அண்ட் தென் ரெண்டாவது விஷயம் நீங்கள் கேட்கலாம் இதுக்கு வந்து யூஸு வந்து அப்டேட் பண்ணணும்ல இப்போ டேசத்துக்கு இங்கே வரப்போகுதுன்னா இது யூஸும் வந்து அப்டேட் பண்ணுதுன்னா இதை வந்து நம்ம தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறது புரியுது இதுக்குமே ஒரு சொல்யூஷன் வச்சுருந்தாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் கிரியேட்டிங் தெர் ஓன் பேச்சஸ் லாங் த வே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூசுவில் வந்து இதர் அப்டேட் ஆகி ரன் ஆகுதோ இல்லையோ யூஸுவில் வந்து ஆக்சுவலாக ரன் ஆகும் என்ன கேட்டிங்கன்னா ஏன்னா வந்து இட்ஸ் ஆக்சுவலி பீஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தான் இது வந்து பெருசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த கேம் தான் ரன் ஆகணும்னு ப்ரொடக்ஷன் இல்லை அதுக்கப்புறம் வர்ற கேம்ஸுக்கு வேணால் பேச்சஸ் வேணால் விடலாமே தவிர பெருசாக இந்த கேம்ஸுக்கும் அதாவது ஆல்ரெடி விட்ட கேம்ஸுக்கு சப்போர்ட்டு தான் தர முடியுமே தவிர விட போகிற கேம்ஸுக்கு வந்து ரிஸ்ட்ரிக்ஷன் நம்மளால் பண்ண முடியாது ஸோ பீப்புள் ஆர் மேக்கிங் தேர் மாட்ஸ் ஆன் தேர் ஓன் இட் ஈவன் த கேம் பிஃபோர் த ரிலீசஸ் ஓகேங்களா எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த ராம் ஃபைலுக்கு வந்து பேச்சஸ் ரெடி பண்ணி இந்த ஃபோர் கே சிக்ஸ்டி ஸ்மார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டே ஒனில் ஈவன் இந்த கேம் வந்து ஷிப் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆன்லைனில் லீக் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு ஸோ இந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சி நின்டன்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூசு மேலே ஒரு பெரிய கேஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து த ஆக்சுவலி இட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு பார்த்திங்கன்னா தெரியல ஸோ இதுக்கு ஆக்சுவலாக நடந்த சினாரியோஸை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது இந்த மாதிரி இருக்குது நின்றண்டை வந்து இந்த மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற சினாரியோ மட்டும்தான் இப்போதைக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு இது வந்து அவங்க வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அந்த கோர்ட் எப்படி போயிட்டுருக்கு ஏன்னா அவங்க வந்து இப்போ யூஸ் டு ப்ரூ நாங்கள் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து அவங்க சிஸ்டமில் பண்ணலை இது ஆக்சுவலி லீக் ஆன ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க ப்ரூவ் பண்ணணும் ஒய் பிகாஸ் ஆஃப் இப்போ வந்து நம்ம யூஸில் வந்து அந்த கேமை போட்டால் வந்து இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் ரன்னிங் ஸோ இப்போ இதுக்கு வந்து அவங்க மார்க்கோ லெக் இது ரெசிஸ்ட்ரேஷன் வந்து கம்பெனி சைட்லேருந்து பண்ண முடியாது எம்லோ சைட்லேருந்து பண்ண முடியாது ஸோ அந்த ரோம் க்ரியேட் பண்ணவங்க தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொறுப்பாக இருக்கணும் லைக் இந்த கேம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரோம் ரிலீஸ் பண்ணுறவங்க அப்படிங்கிறது ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே வந்து அப்போ தான் வந்திருக்கணும் ஈவன் லைக் எப்படி சொல்கிறது யூஸும் மேலே இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்க இல்லை ஆக்சுவலே மற்ற எமுலேட்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரோமோ வந்து அவங்களோட வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ண விட்டுறது இதை வகன்எஸ் எமுலேட்டர் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கு கூடி சீக்கிரத்தில் அது நிறுத்தணும் என்ன கேட்டிங்கன்னா அது ஒரு பைரட் வெப்சைட்டாக மாற்றிகிட்ருக்கு எகன்எஸ் எமுலேட்டர் சொல்லிட்டு சொல்லு அந்த எமுலேட்டரை வந்து அப்படி தான் அந்த எமுலேட்டர் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ரன்னிங் அண்ட் இன்டர் சுவிச் எம்லேட்டர் மேபி அவங்க இன்டர்னோ வந்து இந்த எகேன் ட்ஸ் மேலே எமுலேட்டர் மேலே போட்டிருந்தாங்கன்னா ஐ உட் சே இட்ஸ் எம் ரைட் அப்படிங்கிற மாதிரி நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன் பட் யூஸு மேலே போட்டது வந்து ஒரு மிக மிக மிகப்பெரிய பிரச்சனை அண்ட் அதே மாதிரி அந்த எம்லேட்டர் வந்து பர்சனலி பர்சனலி இங்கே அதை தாண்டி அந்த எமுலேட்டர் வந்து இந்த ராம் விற்கிற இந்த கேஸெலாம் வரல ஸோ இந்த பிரச்சனை இல்லை அது வரல இது ஆக்சுவலி ஆன் ஆன் தேவலக் எப்படி சொல்கிறது அது வந்து ரன்னிங் அண்ட் கேம்ஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸாக மெஜாரிட்டி பீப்புள் வந்து எமுலேட் பண்ணுற கேம்ஸுக்கு மட்டும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கிற கேம் லைக் எப்படி சொல்கிறீங்க உங்கள் சுவிட்சை தாண்டி வந்து நேட்டிவாக எதுவுமே புஷ் பண்ணாது மேபி ரெசல்யூஷன் எல்லாம் புஷ் பண்ணாமே தவிர மற்றபடி வந்து இந்த இந்த பேச்சஸ் ஒயிட்ஸ்கிங் இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணாது இதெல்லாமே வந்து தேர்ட் பார்ட்டியாக யாருன்னா ஒருத்தவங்க பேக்ரவுண்டில் வந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஸோ அதை சப்போர்ட்டை வந்து அப்படியே யூஸுக்கு கொடுப்பாங்க ஆர் பீப்புளே வந்து தனித்தனி ஃபோரமில் வந்து இதுக்கான பேச்சஸை கண்டுபிடிச்சி அந்த பேட்சஸை வந்து அவங்களாவே அவங்களோட யூஸு இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து கிளியராக தெரியுது த ஹவு த யூஸ் அண்ட் நின்டண்டோ வந்து இப்போ பிளானிங் தேர் ஓன் ஜெஸ்டப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நின்டனோட கேம்ஸ் எல்லாமே வந்து இப்போது பயிர்சீனில் வர்றதுக்கான காரணம் இதுதான் ஸோ அந்த ஹார்ட்வேர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் டூ குயிட் பவர்ஃபுல் நின்டோ ஸ்விட்ச் பட் இட் கேப்பபுள் ஆஃப் ரன்னிங் ஸோ மெனி குட் கேம்ஸ் லைக் சூப் மேரி ஆடிசி அண்ட் ஈவன் த பேட்மேன் ஆர்கம் நைட் கேன் விச் தன் இந்த சுவிட்ச் ஸோ இந்த சுவிட்சில் வந்து ஆர்கம்னாயிட்ட இரநாது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இதே ப்ராப்ளம் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டால்ஃபின் நினச்சி பட் டால்ஃபினில் இப்போ யூஸ் மாதிரி வந்து எவிடன்ஸ் அவங்களால் ப்ரெசென்ட் பண்ண முடியல பிகாஸ் வந்து அவங்க கீஸ் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க எம்லி பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒரு கீஸை போட்டு அந்த கீஸை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ண மாதிரி சில விஷயங்களை வந்து அவங்க ஆட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து அந்த கேஸ் வந்து இட்ஸ் போயிட்டு இருந்தது பட் இந்த இடத்துல யூஸுக்கு வந்து அந்த பிரச்சனை கிடையாது பட் ஹவு தி ஆர் ஆண்டில் அந்த லாயர்ஸ் அந்த அட்டார்னி அவங்க எப்படி வந்து இதை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து பீப்புள் ஸ்டில் நீட்ஸ் டிசைட் ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ இப்படி தான் வந்து இந்த கேஸ் வந்து போயிட்டு இருக்கு அண்ட் இது வந்து நம்ம நம்ம மக்களுக்கு வந்து புரியணும் புரிய வைக்கணும் இம்லேட்டரில் வந்து இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நான் எடுத்து சொல்லேன் தான் இந்த வீடியோ ஸோ இப்போ ரீசெண்டாக நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்க்குற வீடியோஸ்லாம் நிறைய விஷயம் பேசலான்னு இருக்கோம் ஸோ எக்ஸப்ட் கேம்ஸ் பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து இப்போ தொடர்ந்து வரும் ஸோ அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி நம்ம இன்ஃபர்மேட்டிவாக அதாவது உங்களுக்கு இந்த காண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அது கமெண்ட் போடுங்க இந்த மாதிரி காண்டென்ட் போடலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த மாதிரி காண்டென்ட் போடுறது ஸோ நம்ம கம்யூனிட்டியில் யாருமே பண்ணாத அது ஒரு காண்டென்ட் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ யஸ் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் எமிலேட்டர்ஸை பற்றி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க ஸோ உங்கள் எமுலேட்டர்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் ஹவு தே பீப்பிள் ஆர் ஸ்ட்ரகிங் டூ மேக் இட் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு பேசிக் ஆஃப் அந்த எம்லேட்டர்ஸை பற்றி ஒரு பேசிக் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ தேங்க்யூ அவ்வளோ தூரம் கேட்டதுக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சது நாம் அப்படியே ஷேர் பண்ணிவிடும் ஸோ உங்களை இன்னொரு அடுத்த நல்ல வீடியோவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப்ரைஸ் த எமுலேட்டர் இந்த கொஜி மசான்